வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிசினஸ் வீடியோஸ் உங்களுக்காக போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாங்க தங்க நகை அடகு கடை தொழில பத்தி போட்டிருக்கோம். வீடியோ முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு முழுமையா இந்த தொழில பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இன்னைக்கு அடகு கடை தொழில் அதை பத்தி பார்க்க போறோம். அடகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைனாவிலேருந்து வந்த ஒரு விஷயம் இது. இப்போ இந்தியாவில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மார்வாடிகளும் செட்டியாரங்களும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு மேக்சிமம் எல்லா டைப்பான ஆளுங்களும் இதை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடகு பிஸ்னஸ்ல நமக்கு என்ன அப்படிங்கும் போது, நம்ம கையில் பணம் வச்சுக்கிட்டு இந்த தொழிலை நம்ம பண்ணும்போது இதில் நல்ல விதமான ஒரு லாபத்தை நம்ம இதில் பார்க்க முடியும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடகு அப்படின்னாலே ஒரு பொருளை ஈடாக கொடுத்துட்டு அதுக்கு நம்ம பணம் வாங்கிக்கிறது, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து நம்ம லாபம் பார்க்குறது, இதுதான் வந்து அடகு கடை பிஸ்னஸ்ங்கிறது. இதில் இப்போ தங்க நகை அடகு கடை தான், தங்க நகைகளை வச்சு அடகு வைக்கிறது தான் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. பெரும்பாலும் நகைகள் வாங்கும் போதே ஏதாவது ஒரு அர்ஜென்ட்னா வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாங்குகிற அளவுக்கு இப்போ சூழ்நிலை இருக்குது எல்லாருக்குமே. அப்படின்னு பார்க்கும்போது இந்த நகைகளை ஈடாக வச்சு கடனாக வாங்குறது எப்படி பண்ணலாம், இந்த அடகு கடை தொழில் எப்படி ஆரம்பிக்கலாம், அதுக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாதாரணமாக மார்க்கெட் ரேட் என்னவோ அதை விட கொஞ்சம் குறைவான அமௌண்ட் வந்து என்ன செய்வாங்க, கடனாக கொடுப்பாங்க. இப்போ அதுக்கான கால அளவு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க, திரும்ப நம்ம வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் போய் வட்டியை கட்டிட்டு திருப்பி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான சர்வீஸ்லாம் இதில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அசலும் வட்டியும் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து யார் யாரெல்லாம் இந்த தொழில் பண்ணுறாங்க, இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச விஷயந்தான் உங்களுக்கு. சாதாரணமாக பார்த்திங்கன்னா வங்கிகள், தனியார் வங்கிகள், தனியார் அடகு கடைகள், இந்த மாதிரி நிறையா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த அடகு கடை பிஸ்னஸில். இப்போ இதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தாக்கா கோல்டு அப்பரைசர் தான். அப்பரைசர் தான் ரொம்ப முக்கியம் இதில். அப்பரைசருங்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தங்கத்தோட தரத்தை, இது கேரட்டில் எந்த மாதிரி கேரட்டு, எந்த மாதிரியான தங்கம், அதோட எடை என்ன, அதோட விலை என்ன அப்படி சொல்லிட்டு அதை வந்து சொல்கிறவர் தான் அப்பரைசர். இதை கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியணும். அதனால் அப்பரைசர் தெரியல அப்படின்னா இந்த தொழிலில் கொஞ்சம் ஜொலிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு அப்பரைசரை வேலைக்கும் வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டால் கூட இந்த தொழிலில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நம்ம வந்து நல்லா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எங்கே வந்து இந்த அப்ரைசர் கோர்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, அப்ரைசர் கோர்சஸ்லாம் ரொம்ப லாங் டேர்ம்லாம் கிடையாது, ரொம்ப குறுகிய கால பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அது பார்த்திங்கன்னா கூட்டுறவு பயிற்சி நிலையங்கள், தனியார் பயிற்சி வகுப்புகள்லாம் இதுக்கு இருக்குது. இதுக்கு அப்ரைசருக்கு படிக்கிறதுக்குன்னே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸே உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, சாதாரணமாக தங்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கேரட் அப்படிங்கிறது 4.16% கோல்டு. அப்போ 22 கேரட்டுங்கிறது என்ன ஆகுது, 91.6% தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், 22 கேரட்னு சொல்கிறோம். இதை தான் வந்து நம்ம 916 சொல்கிறோம். இதுக்கு பிஏஎஸ் ஹால்மார்க் முத்திரை பதித்த நகைகள்னா இன்னும் வந்து விசேஷம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ நகை அடகு கடைக்கு வர்றாங்க, நம்ம மற்ற தரம் குறைஞ்ச நகைகளை வாங்குறதை விட 916 நகைகளாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கும் இதில் லாபம், வர்ற கஸ்டமரும் வந்து இதுலேருந்து கொஞ்சம் அதிகமான பணம் வாங்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கல் நகைகள்லாம் கல்லோட எடையை கழிச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன செய்வாங்க, அதுக்கான அமௌண்ட். இப்போ அடுத்து சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 23 கேரட்னா 95.82%, 22 கேரட்னா 91.6%, 21 கேரட்னா 87.49%, 18 கேரட்னா 74.99%, 14 கேரட்னா 58.32%, 9 கேரட்னா 37.49%. இது ஏன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு அடகு கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட வர்ற அந்த நகை என்ன கேரட்டில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் இது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 18 கேரட்டுக்கு கீழே இருக்க நகைகளை யாருமே அடகு பிடிக்க வாங்க மாட்டாங்க, அதை வந்து நகையாகவே ஒத்துக்கிறது இல்லை. 18 கேரட்டுக்கு மேலே இருந்தால் தான், அதுவும் 22 கேரட்டாக இருந்தாக்கா கன்ஃபார்மாக எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க.
இப்போ நம்ம டெப்ட் அமௌண்ட்டை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, அன்னன்னைய மார்க்கெட் ரேட்டு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஒரு கிராம் இவ்வளவு, ஒரு பவுன் இவ்வளவு அப்படிங்கிறதே நமக்கு கரெக்டாக அன்னன்னைய மார்க்கெட் ரேட் தெரிஞ்சிருக்கணும். இது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய மீடியாஸ்லாம் இருக்குது, அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கோல்டோட குவாலிட்டி நமக்கு தெரியணும். ஒரு சில கடையிலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தங்கம் இது தங்கமாக வேறையா அப்படிங்கிறத அவங்க பார்த்தோன்னே சொல்லுவாங்க, அந்தளவுக்கு நமக்கு தரம் நிர்ணயம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டோட வெயிட் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கணும். தென் வந்து என்ன செய்யணும்னாக்கா, இந்த அரக்குன்னு சொல்லுவாங்க நகைகள்லாம் உள்ளே வந்து கொஞ்சம் அரக்கு வச்சு பதிப்பாங்க, அந்த மாதிரி அரக்கு ஸ்டோனு, அப்புறம் வந்து கொஞ்சம் கழிவு அதாவது வந்து அழுக்கெல்லாம் இருக்கும், அதுக்காக நாங்கள் வந்து ஒரு 3% கழிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன செய்வாங்க, நான் கடன் வாங்குறவங்களுக்கு அமௌண்ட் தருவாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து டெப்ட் அமௌண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சாதாரணமாகவே இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி அப்படியெல்லாம் நம்ம இதை செஞ்சுக்கலாம். பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா மார்வாடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருப்பாங்க, அந்த ஆள் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கூடவே இருப்பார், சேலரி கூட வாங்க மாட்டார். ஆனால் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து மொத்தமாக அந்த சேலரி அமௌண்ட் அவர் வாங்கிக்கிட்டு அவர் போய் தனியாக ஒரு நகை கடை ஆரம்பிப்பார், அந்த மாதிரி உண்டு. இப்போல்லாம் அப்படி கிடையாது, எல்லாருமே வைக்கிறதுனால நம்ம ஒரு அப்ரைசர் கோர்ஸ் முடிச்சா ரொம்ப நல்லது. முடிச்சுட்டு நம்ம எங்கேயாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வைக்கும்போது நம்ம இந்த தொழிலில் ஏமாறாமல் இருக்கலாம், அதுக்காக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவசியமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் வந்து நல்ல க்ரௌடான ஏரியாவாக இருக்கணும். க்ரௌடான ஏரியா அப்படின்னா கொண்டு போய் நம்ம நல்ல மெயினான சிட்டியில் போய் வச்சுட்டு வந்துடக்கூடாது, நல்ல ஒரு நிறையா வெறும் கடைகளாக இருக்கிற இடத்துல தி நகரில் அந்த மாதிரிலாம் போய் வைக்கக்கூடாது. கொஞ்சம் கஷ்டப்படுற ஏழைகள் கூடக்கூடிய இடமா இருக்கணும், மார்க்கெட் பிளேஸாக இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் அதுக்குன்னு கொஞ்சம் ஏரியாஸ் இருக்குது, அந்த ஏரியாஸில் இருக்கவங்க தான் இந்த மாதிரி நகைகளை வந்து வச்சு வாங்குவாங்க. ரொம்ப பணக்காரர்கள் வந்து இந்த விஷயத்துக்கு வரப்போகிறது இல்லை, அவங்க ஏதாவது பெருசாக பண்ணணும், வீடு கட்டணும் அப்படி இப்படின்னு வரும்போது தான் வருவாங்க. அவங்க கூட பேங்கை தேடி போவாங்களே தவிர தனியார் அடகு கடையை தேடி வரமாட்டாங்க. இப்போ தனியார் அடகு கடையை தேடி வர்றாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பேங்கை விட இங்கே கொஞ்சம் கூட பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வருவாங்க. இவங்களும் ஏன் தர்றாங்க அப்படின்னா, பேங்கை விட இவங்க கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதனால் இப்போ பேங்க்கில் வந்து உங்களுக்கு 1 பைசா வட்டிக்கு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 பைசா 3 பைசா இந்த வட்டியில் தான் நமக்கு நகைகளை நம்ம என்ன செய்ய முடியும், வைக்க முடியும் அப்படிங்கும்போது அதில் தான் இவங்க லாபம் பார்க்குறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த நகைகளை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் திரும்ப இவங்க வச்சு அந்த அமௌண்ட்டை திரும்ப கேதர் பண்ணிக்குவாங்க, இவங்க நகை கேட்கும்போது திரும்ப போய் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு நகை அடகு கடைங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌடட் லொக்கேஷனாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது, நகை அடகு கடை லைசன்ஸ், கோல்ட் பான் ஷாப் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தாசில்தார்ட்ட நம்ம வாங்க வேண்டியிருக்கும். அப்படி வாங்கும்போது நம்ம ட்ரெஷரியில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லுவாங்க, அதை நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், அது பண்ணிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது நமக்கு இதெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்கேல், அளக்கிறதுக்கான ஸ்கேல் வேணும். அப்புறம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறது ரொம்ப நல்லது. ஒன்றும் இல்லை, ஒரு 4 வைக்கலாம், அட்லீஸ்ட் 2வது வைக்கலாம். அப்படி வைக்கும்போது நம்ம கடை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும், அலாம் இருக்கணும், அதே நேரத்தில் லாக்கர் இருக்கணும். லாக்கர் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனாக்கா ஏதாவது ஒரு பேங்க்கில் ஒரு லாக்கர் வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டு அந்த லாக்கரில் கொண்டு போய் நீங்கள் சேவ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம், அப்படி கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து இந்த நகையை வந்து நம்ம சோதிக்கிறதுக்காக ஒரு கல் வாங்குவோம் இல்லையா, அதை பசால்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பசால்ட் கல் வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் மீட்டர், நீங்கள் வந்து தனியார் சும்மா நகை அடகு கடைன்னு சொல்லிட்டு சாதாரணமாக கடை வைக்கிற மாதிரி இருந்தால் இது தேவைப்படாது. ஆனால் நீங்கள் ஒரு தனியார் பேங்க் மாதிரி ஆரம்பித்து நகை அடகு கடை வைக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த கேரட் மீட்டர் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டீனான விஷயங்கள் தான், பில் புக் வேணும், பாண்ட்ஸ் வேணும், ரெவன்யூ ஸ்டாம்ப்ஸ் வேணும். அப்புறம் கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேஷ் இருக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சாதாரணமாக பழைய செட்டியாருங்க இந்த மாதிரி அடகு பிடிக்கிறவங்க மார்வாடிகள் இவங்கெல்லாம் பார்த்தாக்கா மினிமம் 10 லேக்ஸ்லேருந்து 1 crore வரைக்கும் கையில் வச்சுக்கிட்டு தான் இந்த பிஸ்னஸ்ஸையே ஆரம்பிப்பாங்க, அந்தளவுக்கு அவங்க ரொட்டேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா கொஞ்சம் அமௌண்ட் வச்சுட்டு பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் வர நகையை திரும்ப கொண்டு போய் பேங்க்கில் வச்சு வாங்கிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு லீகல்னு எனக்கு தெரியல, ஆனால் அது இந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோன் போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி பிஸ்னஸை வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, ரன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளும் இதில் இருக்குது. அப்போ நீங்கள் ஆப்ஷனலாக என்ன சொல்லுவேனாக்கா, ஒரு கம்ப்யூட்டர், பிரிண்டர், ஒரு வெப் கேமரா இதெல்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இதில் ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுது. இதில் வந்து கம்ப்யூட்டர்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், கேரட் மீட்டரும் அதே மாதிரி தான் தேவைப்பட்டால் வச்சுக்கலாம். நகைக்கடை ஆரம்பிக்கிறோன்னா கேரட்
பர்மிட் அவசியமா வேணும். அடகு கடைக்கு அந்த அளவுக்கு தேவை இல்லன்னு நான் நினைக்கிறேன். மற்ற எல்லா விஷயங்களுமே இது தேவையான விஷயங்கள் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கடை ஆரம்பிக்கிறதுல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். சாதாரணமாக குவாலிட்டியையும் குவான்டிட்டியையும் நல்லா செக் பண்ணணும். நகையோட எத்தனை கிராம் இருக்குது, எத்தனை பவுன் இருக்குது, அதோட தரம் என்ன, எத்தனை கேரட்டு, எல்லாமே டீட்டெயிலாக நீங்களும் குறித்து வைக்கணும், வர்றவங்களுக்கும் கொடுக்கணும். இப்போ ஒரு செயின் வாங்குறாங்க அப்படின்னா செயின் அப்படின்னு மட்டும் எழுதிடாமல் ஒரு பவுன் செயின், இப்போ அதில் ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்தால் இந்த இடத்துல ஒரு டேமேஜ் இருக்குது, கல் நகை வாங்குறீங்களா இதில் இத்தனை கல் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதில் குறிப்பிட்டு அவங்களுக்கும் கொடுக்கணும், நம்மளும் வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் இல்லீகல் கோல்ஸ். அதை இல்லீகல் கோல்ஸ்னால் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு திருட்டு நகைகள்லாம் நிறையா வரும், அந்த மாதிரி நகைகளை வந்து நம்ம வாங்குறத அவாய்ட் பண்ணிடணும், அது நமக்கு நல்லதில்லை. நம்ம சரி நமக்கு சீப்பாக கிடைக்கிது அப்படின்னு வாங்கிட்டோம் அப்படிங்கும்போது நாளைக்கு பெரிய சிக்கலில் மாற்ற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா அலாமையோ சிசிடிவி கேமராவையோ டெய்லி நம்ம செக் பண்ணணும், அப்போ தான் யாரும் நம்ம கடையை நோட்டம் விடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா, கஸ்டமருக்கு நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும். இந்த நகை கொடுக்குறீங்க, இது இவ்வளோ குவாலிட்டி இருக்கு, இவ்வளோ குவான்டிட்டி இருக்கு, இதுக்கு நான் இவ்வளோ அமௌண்ட் தரேன், இதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட், நீங்க இவ்வளோ நாளுக்குள்ள பே பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா, தெரியாத ஆளுங்களுக்கு, ஏதோ வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன் அவசரத்துக்கு வைக்கிறேன் அப்படின்னு வரக்கூடிய தெரியாத ஆளுங்களுக்கு நாம கொடுக்காம இருக்கிறது நமக்கு ரொம்ப சேஃபா இருக்கும். அதனால நம்ம இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்க கஸ்டமர்ஸை நல்லா தெரிஞ்ச கஸ்டமர்ஸ்க்கு நல்லா கொடுக்கறதுக்கு பழகணும். அதே மாதிரி அவங்க கிட்ட ஐடி கார்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும், கொடுக்க பழகணும், பார்க்கணும், ஐடி கார்டு வாங்கி பார்க்கணும், ஏதாவது ஒரு ப்ரூஃப் வாங்கி பார்க்கணும். நமக்கு தெரியாத ஆளுங்கன்னா எந்த இடத்துலேருந்து வர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது கோல்டு டீட்டெயில்ஸ் நம்ம சொல்ல போகிறோம், அது ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட சிக்னேச்சர் வாங்கிக்கிறது, ஸ்டாம்ப் பேப்பரில் சைன் வாங்கிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக நம்ம செஞ்சுக்கிட்டாக்கா இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு லோன்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க, நிறைய இடத்துல கடை வந்துருச்சு. ஒரு சும்மா ஒரு லோக்கல் இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவிலேயே நாலு கடை கூட வந்துருச்சு. அப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா, யாராவது கோல்டு இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் வீட்லேயே வந்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி, இது டோர் டு டோர் ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்யலாம் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஸ்கீம். இது இப்போ நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்க வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, யாருமே வாங்கலை, ஒரு சிலர் வைப்பாங்க, திரும்ப வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்காது, வாங்கவே மாட்டாங்க, நிறையா தடவை இன்டிமேட் பண்ணுவோம், அப்புறம் ஒரு ஏலம் நோட்டீஸ் அனுப்புவாங்க, அதுக்கப்புறமும் வாங்கலை அப்படிங்கும்போது அந்த நகையை ஏலம் விட்டு அதில் வர லாபத்தில் இவங்க என்ன அதில் வர லாபத்தை இவங்க எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வர நகை யாரும் திருப்பலை அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம சேல் பண்ணலாம், வெளியில் நல்ல ஒரு விலைக்கு சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நகை வைக்கிறவங்க திருப்ப முடியலன்னு சொல்லும்போது என்னால் திருப்ப முடியலன்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ அவங்க நகைக்கான அமௌண்ட்டை நம்ம கொஞ்சம் பேரம் பேசி அவங்கள்ட்டேருந்து வாங்கி அதை நம்ம வெளியில் சேல் பண்ணி அதில் நம்ம லாபம் பார்க்க முடியும். அதே மாதிரி சில்வர் ஆர்னமெண்ட்ஸுக்கு நிறைய பேர் கொடுக்குறதில்ல, அதுக்கும் என்ன செய்யலாம், லோன் கொடுக்கலாம். கொடுக்கும்போது அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் கொடுக்கும்போது நம்ம கடைகள் எதுக்கு வந்து அடகு கடையை தேடி வந்து நகை வாங்குவாங்கனாக்கா, பெரிய பெரிய கடைகளை நம்ம வாங்கும் போது அதில் கூலி சேதாரம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய போடுவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி அடகு கடையில் வாங்கும்போது இந்த கூலி சேதாரத்தை குறைச்சிட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வரக்கூடிய நகையில் ஒரு சிலர் வேணாம்னு சொல்லி விற்ற நகை இல்லை ஏலத்தில் எடுத்த நகை இந்த மாதிரி தான் இவங்க தர்றாங்க அப்படிங்கிறதுனால, இது வந்து என்ன செய்வாங்கன்னா, கூலி சேதாரம் இல்லாமல் மார்க்கெட் ப்ரைஸில் மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும் வச்சு கூலி சேதாரம் இல்லாமல் நமக்கு வந்து என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இந்த மாதிரி கம்மியான விலையில் கிடைக்கிறதுனால தான் அடகு கடையில் கூட நிறைய பேர் வந்து நகை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு கடை வச்சதோட இருக்கக்கூடாது, ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ரெண்டு மூணு கடை நம்ம வைக்கும்போது அதில் ப்ராஃபிட் வந்து நல்லா பார்க்க முடியும். ஆனால் லொக்கேஷன் மட்டும் நல்லா பார்த்து சூஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம கோல்டு ஆர்னமெண்ட்ஸை நம்ம வீட்லேயே வச்சுக்காம, நம்ம வீட்டில் லாக்கர் இருக்க பட்சத்தில் பிரச்சனை இல்லை, ஆனால் லாக்கர் இல்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யலாம், பேங்க் லாக்கரில் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போதான் மெயினான விஷயத்துக்கே வரோம். இதில் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷாப் அட்வான்ஸ்,
அது உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு சின்ன கடையா இருந்துச்சுன்னா போதுமானது. உள்ள லாக்கர்லாம் நீங்க உள்ளேயே செட் பண்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் பெரிய இடம் தேவைப்படும். ஷாப் அட்வான்ஸ் வந்து இடத்துக்கு இடம் மாறும், அதனால என்ன அமௌண்ட்டுங்கிறது நான் சொல்லல. அதே மாதிரி இன்டீரியர் ஒர்க்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ஆகவோகன்னு ஒன்றும் இன்டீரியர் ஒர்க் பண்ண தேவையில்லை. ஆனா வந்து ஒரு அட்மாஸ்பியர், முன்னாடி வந்து ஒரு கம்பி போட்ட மாதிரி ஒரு பிளேஸு, பின்னாடி வந்து ஒரு நல்ல டேபிள், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பீரோ, அப்புறம் அந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோல்டு வேயிங் மிஷின். கோல்டு வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி எடை போடுற அந்த மிஷின் வந்து உங்களுக்கு ஒரு 15,000 வரும். கோல்டு டெஸ்டிங் ஸ்டோன், அந்த டெஸ்ட் பண்ணுறோம்ல அந்த ஸ்டோன் வந்து 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் இருக்கும். கேஷ் கவுண்டிங் மிஷின், அதாவது இது தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் வாங்கிக்கலாம். கேஷை வந்து கவுண்ட் பண்ணக்கூடிய அந்த மிஷின் வந்து ஒரு 3,000 வரும். ஆனால் வாங்கி வச்சா நல்லது, நம்ம கையால் எண்றதை விட இது ரொம்ப ஈஸியாகவும் சேஃபாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாக்கர், லாக்கர் வந்து 30,000 வரும். கம்ப்யூட்டர் அண்ட் பிரிண்டர் பார்த்தீங்கன்னா 20,000 வரும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். அதே மாதிரி சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வரும். அப்போ டோட்டலாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்டீரியரையும் சேர்த்து சொல்கிறேன், ஒரு 1 லேக்லேருந்து 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் வரும். ஷாப் அட்வான்ஸ் தனி, இதில் நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய கேஷ் வந்து தனி. நீங்கள் அது எவ்வளோ வச்சுக்க போகிறீங்க, 10 லட்சம் வச்சுக்க போகிறீங்களா, 20 லட்சம் வச்சுக்க போகிறீங்களா, அது வந்து உங்களோட தன்மையை பொறுத்தது, உங்களோட கடையை பொறுத்தது. அது வந்து லிக்விட் கேஷாக அதிகமாக இருந்தாக்கா இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அப்போ இதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ப்ராஃபிட் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு நகை வைக்கிறாங்க, நகை வச்சுட்டு இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு தர்றோம் அப்படிங்கும்போது ஒரு 3 பைசா இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் தரீங்க. ஆனால் அது எத்தனை கிராமுன்னு தெரியணும், அந்த கிராமுக்கு 3% அப்படிங்கும்போது இதில் நம்மளோட செலவுகள் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு பாண்ட் கையெழுத்து வாங்க போகிறீங்க, ஒரு ஸ்டாம்ப் ஒட்டி கையெழுத்து வாங்க போகிறீங்க, அவ்வளோதான் இதுக்கான செலவுங்கிறது அவ்வளோதான். ஏற்கனவே ட்ரெஷரில் நம்மளே பணம் கட்டிடுறோம், அதனால வேற ஒன்றும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேலையே கிடையாது இதில். அப்போ இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நமக்கு லாபம் தான். இந்த இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதாவது இன்ட்ரெஸ்ட்டில் வரும், அப்புறம் நீங்கள் திரும்ப அதுக்கப்புறம் சப்போஸ் அவங்க திருப்பலை அப்படின்னா அதை ஏலம் விட்டு அதில் ஒரு ப்ராஃபிட் வரும், இல்லை அவங்களே வந்து உங்கள்கிட்ட சேல் பண்ணும்போது கம்மியான விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்கும்போது அதில் ஒரு லாபம் வரும், சில்வர் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அதில் ஒரு லாபம் வரும். இந்த மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நல்ல லாபகரமான பிஸ்னஸ் தான் இது, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோடு இது பண்ணணும், அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோல்டு சில்வரை வந்து சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னும் என்னன்னாக்கா நிறைய ஷாப், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஷாப் நம்ம நிறைய இடத்துல வைக்கும் போது டிஃப்ரெண்ட்டான ப்ராஃபிட் வந்து நம்ம இதில் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும். இந்த அடகு கடை பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.